Hi friends! In this video, we have to ready color papers ready in the wheat. We have started the contest in the last video. We have posted 11 questions in the last video. In this video, we will see the question. So, let's skip the video. Let's email the question query answer. If you are watching our channel first time, please subscribe and click the bell button. If you post the video, you can see the video. First, let's take a white paper. இது வந்து நம்ம நார்மல் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அல்லது A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எந்த திக்னஸ்ல கலர் பேப்பர் தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் வந்து A4 ஷீட் தான் எடுத்துக்கேன் அடுத்து நமக்கு என்ன கலர்ல தேவையோ அந்த கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வீட்லயே பெயிண்ட் எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்பட்டா பாத்துக்கோங்க இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து லைட் கலரா தேவனா தண்ணி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணனும் கலர் வந்து டார்க்கா இருக்கணும்னா பெயிண்ட் வந்து அதிகமா ஆட் பண்ணி தண்ணி கம்மியா ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஸ்பாஞ்ச் வந்து சின்னதா எடுத்து வீடியோல காட்டுற மாதிரி நம்ம பேப்பர்ல வந்து அழுத்தும் போது அந்த கலர் வந்து அந்த பேப்பர்ல படும் இது மூலமா நம்ம வந்து கலர் பேப்பர் நம்மளே ரெடி பண்ணலாம் வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் ஆனா நம்ம கலர் பேப்பர் ரெடி பண்ணும்போது இந்த ஸ்பாஞ்சால நம்ம வந்து ஒரே பக்கமா இழுக்கணும் அப்பதான் நமக்கு ஒன்னு போல பார்க்கிறதுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரே கலர்லயே இருக்கணும் அதாவது திக்னஸ் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் லைட் கலர்லயும் ஒரு பக்கம் டார்க் கலர்லயும் வர்ற மாதிரி இருக்க கூடாது அதனால நம்ம ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல இழுத்தாதான் பேப்பர் வந்து நமக்கு ஒன்னு போல கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு என்ன கலர்ல தேவையோ அந்த கலர் பேப்பரை வந்து நம்மளே ரெடி பண்ணலாம் லைட் கலரா வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கணும் டார்க் கலரா வேணும்னா பெயிண்ட் அதிகமாகவும் தண்ணி கம்மியாகவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேப்பர்ல பண்ணும்போது நமக்கு கலர் பேப்பர் நம்மளே ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா காய விட்டுருங்க காஞ்சதுக்கு அப்புறமா பின் பக்கமும் இதே மாதிரி நம்ம அதே பெயிண்ட்டை வந்து ஸ்பாஞ்சால அப்ளை பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது வந்து கண்டிப்பா பேப்பர் காஞ்சிருக்கணும் ஏன்னா பேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பக்கம் பண்ணனால கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் அதனால நம்ம அதிகமா திருப்பியும் உடனே பண்ணோம்னா பேப்பர் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பின் பக்கமும் இதே மாதிரி ஸ்பாஞ்சால பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா காஞ்சிச்சு காஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம அழகா நம்ம கிராஃப்ட்க்கு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இன்னொரு கலரும் நான் பண்ணி காட்டுறேன் இதுல பாருங்க நல்லா டார்க்கா yellow கலர்ல வர்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் வந்து கம்மியா ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம yellow கலர் பேப்பர் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பேப்பர்ல வந்து கலர் அப்ளை பண்ணும்போது கீழ வந்து ஒரு பாலித்தீன் பேப்பரோ இல்லது நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி எதனால வச்சுக்கலாம் நான் வச்சிருக்க அட்டையில வந்து மேலே வந்து பாலித்தீன் பேப்பர் இருக்கு அதனால நான் அது மேலேயே வச்சு அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா சைடில் இருக்கிறதுலாம் கண்டிப்பாக பட தான் செய்யும் அதனால அடியில் வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு என்ன கலரில் தேவையோ அந்த கலரில் நம்மளே வீட்டிலேயே கலர் பேப்பர்ஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்க நான் வந்து நாலு பேப்பரில் நாலு கலரில் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கலர் பேப்பர்லேயே நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து yellow கலரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக அடுத்து கிரீன் கலர்லயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த மாதிரி பட்ஸ்ல இருக்க அந்த இது ஸ்டிக்கை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு வீடியோல காட்டுற மாதிரி அந்த கிரீன் கலர் பேப்பரை வந்து அந்த பட்ஸோட ஸ்டிக்ல வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணி ஒட்டிடலாம் இந்த மாதிரி நம்ம கிரீன் கலர் பேப்பர் ஒட்டினதுக்கு அப்புறமா yellow கலர் பேப்பர்ல கொஞ்சமா கட் பண்ணோம்ல அதை வந்து இந்த மாதிரி அந்த பட்ஸ்ல வந்து மொட்டு இருக்கிற மாதிரி நம்ம வீடியோல காட்டுற மாதிரி அதையும் ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அடுத்ததா இந்த வயலட் கலர் பேப்பர்ல பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதியா கட் பண்ணிட்டு இதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஒரு பக்கமா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இதை வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஃப்ளவர்லலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்போம் இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஃபெவிகால் அப்ளை பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ஃபுல்லுமே ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லும் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கட் பண்ணி விட்டுருக்க பீஸ் எல்லாத்தையுமே விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு
நாலு இதாக பிரிஞ்சு இது வந்து ஒரு மாடல் ஃப்ளவராக கிடைக்கும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது மொத்தமாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே போல் நாலு இது இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி சின்ன கண்ணாடி பாட்டிலில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த வீடியோக்கான கான்டெஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். காய்கறி கிராஃப்ட் வீடியோவில் எத்தனை காய்கறிகள் வந்து பயன்படுத்தி அந்த கிராஃப்ட் பண்ணுங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரை இமெயில் பண்ணுங்கள். இந்த கான்டெஸ்ட்டில் மொத்தம் 15 க்வெஸ்சன், லாஸ்ட் வீடியோஸில் 11 க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 12th க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் இருக்க க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சரை இமெயில் பண்ணுங்கள். கான்டெஸ்ட்டோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.